அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன், முக்கியமான சூழ்நிலையெல்லாம் வேத வசனத்துக்கு அங்கே இடமே இருக்காது. சொந்த கருத்துக்களை போதிப்பாங்க, தங்களுடைய உபதேசங்களை போதிப்பாங்க, தங்களுக்கு எது லாபமாக இருக்கிறதோ அதை குறித்து தான் அவர்கள் தியானிப்பார்கள். ஒழிய வேத வசனத்தை இன்றைக்கு போதிக்கிறது ரொம்ப குறைவாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், நல்ல கிறிஸ்தவ தகப்பனாக இருக்கிற நாம், கிறிஸ்தவ மேய்ப்பனாக இருக்கிற ஊழியர்கள், கிறிஸ்தவ தலைவராக இருக்கிறவர்கள் எல்லாரும் தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை போதிக்கணும். அதுதான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமானது. அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் அப்படி 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, சாலோமன் ஞானவான் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறான். 22வது வாசிங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதில் அதை விடாது இருப்பான். நீங்கள் ஒரிஜினல் வேதகாமத்தில் எபிரேய மொழியிலிருந்து நீங்கள் அதை விளக்குவீங்கன்னா பார்த்தா சொல்லப்பட்டுக்கிறது, பிள்ளையாண்டவன் பிள்ளையாண்டானை வேத வசனத்தின்படி நடத்த வேண்டிய வழி நடத்து. அல்லேலூயா. தேவனுடைய கட்டளையின்படி நடத்து, வசனத்தின்படி நடத்து, அவன் முதிர் வயதில் விடாது இருப்பான். இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது தண்ணியை அடித்து ரோட்டில் விழுந்து கிடக்கிறானா, 10ஆம் வகுப்பு படிக்கும் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது கஞ்சா வச்சுட்டு ஊரில் விழுந்து கிடக்கிறானா, அவன் நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்த. அல்லேலூயா. நீ அவனுக்கிட்ட பேசாத, அவன் வீட்டுக்கு போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத, வீட்டில் இருந்து கண்டவனை எல்லாம் கண்டவளை எல்லாம் பேசி அது பிள்ளை கேட்குது. சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு அதுக்குள்ளே என்ன போகுது, குற்றம் சொல்லுகிற ஆவி போகுது, அதுக்குள்ளால விபச்சார ஆவி போகுது, அதுக்குள்ளே குறை சொல்லுகிற ஆவி போகுது. அவன் அப்படி போனானா, இவன் இப்படி போனானா, அந்த உலகம் அங்கே போனானா, இந்த இவன் இங்கே போனானா, இதை சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளுடைய சிந்தனை என்ன செய்யுது, காம விகாரங்களால் நிறைகிறது. அந்த பிள்ளை குறை சொல்லுகிற ஆவியால் நிறைகிறது. அந்த பிள்ளை உலகத்துக்கேற்ற வழியில் வளர்கிறது. முதல் வயது கொஞ்ச நாள் கழியும் போது உங்களையே கட்டமாட்டு பேசுவீங்களோ அதே வார்த்தையை பிரதிபலிக்கிறாங்க பிள்ளைங்க. சின்ன பையன் 6-7 படிக்கிறது, அப்பாவை கட்டமாட்டு போட்டு பச்சை பச்சையா பேசுறான். பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டு சொல்கிறாங்க, ஐயா இந்தப்படி பேசுகிறேன் ஐயா. காரணம் என்ன தெரியுமா, காரணம் என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் வேத வசனத்துக்கு இடம் இல்லை. பிள்ளையாண்டானை நீ நடத்த வேண்டிய வழியில் வேத வசனத்தின்படி இதனுடைய கற்பனையின் படி நடத்து. முதிர் வயது வந்தாலும் விடாது இருப்பான். அல்லேலூயா. அதை பிடிப்பான். சில நேரங்கள் விழுக வரும், சில நேரங்களில் போராட்டம் வரும், சில பாவங்கள் விழத்தக்க சூழ்நிலைகள் வரும், விழுந்தாலும் அவன் எழும்புவான். அல்லேலூயா. மற்றவன் விழுந்தானா செத்தே போவான், ஆனால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடத்துகிறவன் விழுந்தாலும் எழும்புவான். ஆமேன். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி நடத்தினதுனால தான் கிதியோன் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 6வது அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லுகிறது, 6:13 சொல்லுகிறது வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தா இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புத எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானுடைய கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் தூதனானவராக வந்து கிதியோனோட பேசுகிறாரு. பேசும் பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரே எல்லாம் சரிதான், அன்றைக்கு எங்களுடைய பிதாக்கள் எல்லாம் எங்களுக்கு விவரித்து சொன்ன என் பாட்டன் சொல்லி தந்தானே, என் தாத்தா சொல்லி தந்தாரு, என் அப்பா சொல்லி தந்தாரு, ஆண்டவர் அதை செய்தா, அவன் மகிமையானவளை செய்தா, செங்கடலை பிளந்தா, அங்கே எரிய கோட்டையெல்லாம் தகர்ந்து போச்சு, யோர்தானை பிளந்தா, இப்படி எல்லாம் சொல்லி 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 தந்தாங்களே. கவனிக்கிறீங்க தானே பிள்ளை? இப்போ வந்து வாங்க பாருங்க, அவன் சோர்ந்து போய் தான் நிற்கிறான். இப்போ அங்கே விசுவாசத்தில் இல்லை, கர்த்தர் வந்து சொன்ன பிற்பாடு அவன் முன்னோர்களுக்கு நிலைமை இல்லை. ஆனாலும் அவனுடைய இருதயத்தில் ஆண்டவர் அப்படி சொன்னு செய்ததை என் முன்னோர்களை சொன்னாங்க, என் முன்னோர்கள் சொன்னாங்க, அதான் மனசில் இருந்துச்சு. ஏற்ற வேலை வந்தது, அந்த வசனம் அவனை பலப்படுத்தினது. அவன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் நல்லா கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்கள் 6 வரையிலும் தங்களுடைய வீட்டில் வச்சு தான் பிள்ளை கட்டி கொடுக்கும். அதுக்கு முன்ன ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்களா, 6 வரையிலும் அம்மா பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, எப்படி எப்படி நடக்கணும், நீதி நெறிகளெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. முதல் டீச்சர் அவங்களுக்கு அம்மா தான்.
வீட்டிலேருந்து ஓனாக கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து 6 வயசு வந்த பிற்பாடு தான் அவங்கள சினகாக்கில் கொண்டு அவங்க ஸ்கூலில் கொண்டு விடுவாங்க. 6 வயசு அந்த 12 வயதுக்குள்ளால 613 நியாயப்பிரமாணத்தை அவன் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். இந்த வேதத்தில் ஆதியாகம் முதல் உபாகம் வரை எந்த வசனத்தை கேட்டாலும் அவன் சொல்லியிருக்கணும். அந்த அளவுக்கு டீச்சிங் யூதர்களுக்கு. அதனால தான் அவன் கண்டுபிடிப்பில் நம்பர் ஒன். உலகத்தில் ஏகப்பட்ட ஏறத்தாழ 99% கண்டுபிடிப்பு யூதம் பண்ணது. ஏன்னா அவன் வளர்ந்தது வேத வசனத்துக்குள்ளால. அல்லேலுயா, அல்லேலுயா. வேத வசனத்தை நம்ம போதிக்கணும், வேத வசனம் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே போல தான் ஒரு ஊழியக்காரன் வேத வசனத்தை சொல்லணும், ஒரு தகப்பன் வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஒரு தலைவன் வேத வசனம் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து அவங்களுடைய கீழ் இருக்கிற எல்லாரும் சிறந்தவர்களாய் மாறுவார்கள். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கட்டுறதுக்கு நன்றி சொல்லுதுங்களா. அல்லேலுயா. ஒரு வேத வசனம் ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் அதை தான் ரெண்டு தீமியத்தையும் 3 அதிகாரத்தில் 17 வசனத்தில் நாம் வாசித்தோம். அதைத்தான் போன வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த வாரத்தையும் தொடர்ந்து தியானிக்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதில் முதல் வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கணும். ஆமென். தேவனுடைய மனுஷன் எல்லா விதத்திலும் தேறினவனாக இருக்கணும். அவனை தேறினவனாய் மாற்றுவது வேதவசனங்கள். வேதவசனம் மட்டும்தான் ஒரு மனுஷனை ஆவிக்குரிய நிலைமையில் தேறினவனாய் மாற்றும். அல்லேலுயா. வேத வசனத்தின் மூலமாய் கொடுக்கப்படுகிற உபதேசங்கள், வேத வசனத்தின் மூலமாய் கடிந்து கொள்ளுகிற அந்த கடிந்து கொள்ளுதல், அவன் அந்த வேத வசனத்தின் மூலமாக அவன் சீர்திருத்தப்படுகிற அந்த அனுபவம், வேத வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிற நீதி தான் ஒரு மனுஷனை தேறினவனாய் மாற்றும். தேறினவன் மெச்சூர் பெர்ஃபெக்ட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறான்ல, தேறினவனாய் மாற்றுவது. 10ஆம் வகுப்பு தேறினாதான் 11ஆம் வகுப்பு போக முடியும். அல்லேலுயா. 10ஆம் வகுப்பு தேறலைன்னா 11ஆம் வகுப்புக்கு போ. அப்போ முக்கியமான வகுப்புகள் எல்லாம் நம்ம தேறினாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதே போல தான் ஒரு தேவனிடமிருந்து மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவன் தேறினவனாக இருக்க வேண்டும். நீங்கள் சோதனை இசைக்கியுடைய புஸ்தகத்தில் ஒரு தரிசனத்தை இசைக்கியில் கொடுக்குறான். ஒரு நீருட்டண்டையில் ஆற்றண்டையில் இசைக்கிய ராஜாவை கொண்டு விடுகிறான். அவன் சொல்லுகிறான், அளக்கும்படி ஆண்டு சொன்னபோது சொல்லுகிறான், முழங்கால் அளவு, முதல்ல கணுக்கால் அளவு, அடுத்து முழங்கால் அளவு, அடுத்து இடுப்பளவு, அடுத்து நீச்சலாளம் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ தேறினதில் ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கிறது. கணுக்கால் அளவு இருக்கு, முழங்கால் அளவு இருக்கு, இடுப்பு அளவு இருக்கு, நீச்சல் ஆழம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் கணுக்கால் அளவு கொண்டு தண்ணியில் காலை வச்ச உடனே எல்லாம் குளிச்சதுக்கு சமமாக நினைக்கிறாங்க. அல்லேலுயா, அல்லேலுயா. நல்ல குளிர்ந்த தண்ணியில் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், காலையில் போய் அங்கே அந்த குளிர்ந்த தண்ணியில் தான் குளிக்கணும். ஆறுல எல்லாம் வரும் மெது அந்த தண்ணியில் மெதுவாக கொஞ்சம் நீங்கள் காலை வச்சு பாருங்க, மொத்தமாக யாரும் ஐஸ் ஏறும், ஒரு மொத்தமாக உடம்பாக ஒரு குலுக்கு குலுக்கும். இன்னும் நிறைய பேர் அப்படி தான், கொஞ்சம் காலை கொஞ்சம் கொண்டு வச்சுட்டு ஒரு உளுப்பு உழுக்கு பார்த்தவங்களா எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு. அல்லேலுயா. இல்லை, நம்ம தேறணும். ஃபஸ்ட்டு அனுபவத்தில் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, துள்ளி குதிப்பதும் கையை தட்டுவதும் முதல் அனுபவம் அது, அதை தாண்டி இன்னும் இருக்கிறது. அல்லேலுயா. வசனத்தை வாசிப்பதும் ஆராதனை செய்வதும் முதல் அனுபவம், இதை தாண்டி இன்னும் இருக்கிறது. தசம பாகம் கொடுக்குறதெல்லாம் முதல் அனுபவம், இதை தாண்டி இன்னும் இருக்கிறது. அதில் நம்ம தேறணும். ஆமேன். அல்லேலுயா. தேறினவர்கள் தான் ஏதாவது ஒன்றுக்கு பிரயோஜனப்படுவார்கள். தேறுகிறவனைத்தான் ஏதாவது ஒரு காலேஜுக்கு பிரயோஜனப்படுத்துவார்கள். அறக்குறையாக அறவேக்காடாக இருக்கிறவனா ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலுயா. அப்படி தானே, அறவேக்காடுகள் ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லை. அங்கே போயிட்டு நீ ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போகும்போ, எப்போ என்ன படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், ஆனால் ஒன்றும் தேறலைன்னு சொல்லுவாங்க, பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ படிப்பில் தேறணும், நிறைய காரியங்களில் தேறணும். அப்போ தேறினவர்கள் தான் ஆண்டவருக்கு வேணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களா. அதனால ஒரு மனுஷனை தேறினவனாய் மாற்றும்படி கர்த்தர் வேத வசனத்தின் மூலம் அவனை உருவாக்குகிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவன் வெள்ளாங்கோடு ரச்சனை சேனை திருச்சபை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ ஆண், ஒரு கிறிஸ்தவ பெண், ஒரு வாலிபன், ஒரு சிறு பிள்ளை, ஒரு டீனேஜ் பிள்ளை, நீங்கள் இருக்கிற வண்ணம் இல்லாமல் தேறினவர்களாய் மாற வேண்டும். ஆமேன். எல்லாவற்றையும் தேறினவர்களாய் மாற வேண்டும். அதை ஆண்டவர் விரும்பி தான் என் மூலமாக இந்த சத்தியங்களை கர்த்தர்
கொடுக்கிறார். நிறைய சத்தியங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு காரியங்களாக இருக்கு. நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன், உங்களை எப்படியாக நான் என்னுடைய ஆசை அதுதான், நான் மாறி போவதற்கு முன்பதாக ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை அப்படி தேர்தலாய் மாற்றுகிற வழியாக தான் திறந்து தருறேன் பார்த்தீங்களா. அதுக்காக தான் நான் ஆண்டோடு ஜெபித்து இந்த பிரசங்கத்தை கொடுக்குறேன். நீங்கள் தேறினால் தான் கிறிஸ்து வரும்போது மறுரூபம் ஆவீர்கள். நீங்கள் தேறினால் தான் ஒருவேளை மரணம் வந்தாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள். தேறாதவர்கள் கைவிடப்பட்டு போவார்கள். நீங்கள் தேறினவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவங்களும் தேறினவர்களை தான் தேடுகிறார்கள். ஆண்டவரும் நீங்கள் தேவனுடைய காரியங்களை தேற வேண்டும் என்று விரும்புகிறார். தேறின ஒரு மனுஷனுக்குரிய ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். சவுல் ராஜாவை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல், உண்மைதானே? இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல், சவுலுக்கு பிசாசு பிடிச்சிச்சு. ஏ அப்பா, அப்படியா? ஆமா. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட வந்தா, அவன் ஆளுகையை பெற்று வந்தா, அவன் தீர்க்க தரிசனம் சொன்ன வந்தா, தீர்க்க தரிசிகள் ஒருவனோ அப்படி சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நடந்தவன் சவுல். ஆனா போக 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 ஒரு நாள் சவுல பிசாசு பிடிச்சிச்சு. இப்போ பிசாசு பிடிச்ச உடனே அவனுக்கு பயங்கர கலக்கம். நீங்கள் ஒன்று சாமுவேல் 16 வாங்க. ஒன்று சாமுவேல் 16 வரும்போது சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸ்தோத்திரம், அதனுடைய 14 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அவன் மேலே வச்ச அபிஷேகம் மாறினது. அவன் கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனா. ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளணும், தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தத்தை செய்யாத, அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, தேவன் என்ன நோக்கத்தோடு வச்சாரோ அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாத லோக்கலாக பாருங்க. கர்த்தரால் கர்த்தராயா வர வச்சாரு. அங்க பிசாச கர்த்தர் தான் வர வச்சார். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆமென். இப்பதான் நடக்குது. என்ன 15 வசனத்தை வாசிங்க. அப்ப சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இத தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு நீங்கள் கட்டளை இடுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. ஐயா, உம்மை இப்போ பிசாசு பிடிச்சிச்சு, இப்போ பிசாசு வந்து உமக்கு விடுதலை வேணும்னா சுரமண்டலம் வந்து வாசிக்கிறேன், வந்து சுரமண்டலத்தை வாசிக்கணும். அப்படி சுரமண்டலத்தை வாசிக்கும் போது உம்மிடத்தில் இருக்கிற பிசாசு வெளியே போகும். அதுக்காக சுரமண்டலத்தை வாசிக்கிறதுல தேறின ஒருவனை அழைத்து கொண்டு வர வேண்டும். ஆமேன். சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேறின வரும் பார்த்தீங்களா? அதான் சொன்னேன்ல, எதுலையுமே தேறினவன் தான் வேணும். அது எதற்காக இருக்கட்டும், தேவ ஊழியத்தை செய்யணும்னாலும், அதோடு கூட நீங்கள் ஆண்டவர்களுடைய காரியத்தில் ஈடுபடணும்னாலும், பரலோகத்துடைய ராஜ்யத்துடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும்னாலும், நீங்கள் தேறினவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். ஆரம்பம் பிரயோஜனமற்றவங்களாக தான் இருக்கலாம். ஆரம்பத்தில் டேலண்ட் இல்லாதவங்களாக இருக்கலாம். ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாதவங்களாக இருக்கலாம். ஒன்றுக்குமே உதவாதவங்களாக இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்த அப்புறம் உங்களை நீங்கள் தேறினவர்களாய் மாறும்படி ஒப்பு கொடுக்கணும். அப்படி தேறினவனா மாறுகும்படி நம்மை உருவாக்குவது வேத வசனங்கள். ஆமென். கவனிக்கிறீங்க தானே? அல்லேலூயா. இப்போ ஊர் ஃபுல்லா தேடுறாங்க. ஏ, சுரமண்டலம் வாசிக்கிற நிறைய பேர் இருக்கிறான். சுரமண்டலம் வாசிக்கிற நிறைய பேர் இருக்கிறான். ஆனா தேறினவன் வேண்டுமே, தேறினவன் வேண்டுமே. எல்லா இடங்களும் தேடி 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 ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சாங்க. அவங்க 17 வசனம் சொல்லுகிறது, சவுல் தன் ஊழியக்காரனை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வானுங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். கரங்களை தட்டி. இப்போ ஒரு உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த சுரமண்டலம் வாசிக்க தேவைப்படுது. ஒருத்தனை கொண்டு வாங்கன்னு சொன்னோம்னா அங்கே இருக்கிற ஒருத்தன் சொல்ல, ஏ ஒருத்தனை எனக்கு தெரியும், ஒரு ஆள் எனக்கு தெரியும், ஈசாயுடைய மகன் தாவீது, அவன் வாசிப்பதற்கு பதில் கிடைக்கும்.
உங்களையும் உங்களையும் உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் தர்மசாலிகளாய் தேறினவர்களாய் தேறினவர்களாய் வர வேண்டும். இப்போ தேறினவனாகிய அந்த தாவீதை அழைச்சிட்டு வாங்க வராங்க. அவன் சுரமண்டலத்தை வாசித்த போது சவுலை விட்டு பிசாசு விலகி போயிட்டு. அல்லேலூயா. தேறினவர்கள் தான் சிறப்பான ஈவுகளை பெறுவாங்க. தேறினவர்கள் தான் மகிமையான ஸ்தானத்தை அடைவாங்க. தேறினவர்கள் தான் மகிமையான ஆசி வாங்கப்படுவாங்க. பணத்தை கொடுத்து பெரியாள் ஆகலாம், ஆள்பலத்தை வச்சு பெரியாள் ஆகலாம், ஆனால் சிறந்தவர்களாய் மாற முடியாது. அது அறக்குறையாய்த்தான் இருக்கும். ஆனால் சரியாக தேறினவனாய் போகும்போது அவன் சாதித்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அவன் எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அவன் டீ ப்ரமோஷனை பார்த்து பயப்பட வேண்டாம். அவன் ஆபத்துகளை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏதாவது தொய் வருமான பயப்பட வேண்டாம். தேறினவன் சாதித்து கொண்டே இருப்பான். ஆகவே நீங்கள் தேறினவர்களாய் மாறணும். உங்களை தேறினவர்களாய் மாற்றுவது வேத வசனம். ஆமென். எவைகளில் எல்லாம் தேர வேண்டும்? ஒரு சில காரியங்கள் மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எவைகளில் தேர வேண்டும்? எஸ்ராவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம், எஸ்ராவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ராவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இசைவேலு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரிய. நம்ம எதில் தேறணும்? எதில் தேறணும்? முதலாவது கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் கொடுத்த கட்டளைகளிலும் தேறணும். ஆமேன். அப்படி முதலாவது வேதத்தில் தேற வேண்டும். ஆமேன். உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வாங்கலாம், உங்கள் பிள்ளைங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கலாம், யா நேஷ்னல் அளவில் கூட இன்டர்நேஷ்னல் அளவில் கூட ஃபஸ்ட்டு வாங்கலாம். வேத வசனத்தில் அவர்கள் தேறி இருக்கிறார்களா? கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அலேலூயா. உண்மையாகவே ஒரு பிள்ளை வேத வசனத்தை தேறமுன்னா முதிர் வயதில் அவர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு விடாதுங்க. அலேலூயா. அலேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க ஏன் பிள்ளை என்ன முதியோர் இல்லத்தில் கொண்டு விடாது அப்படின்னு? நம்பிக்கை இல்லை. அன்றைக்கு ஒரு கார்ட்டூன் நான் பார்த்தேன். சின்ன வயசில் ரெண்டு பிள்ளைங்க, இது ஏம்மா இது ஏம்மான்னு ஒவ்வொரு பக்கமாக இழுக்குது. ஒரு பக்கம் இது ஏம்மா, அந்த பக்கத்தில் பிள்ளை இது ஏம்மா. அடுத்து ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க, இந்த பிள்ளை சொல்லி வயசாகியாச்சு, இப்போ அம்மாவுக்கு ரொம்ப வயசாச்சு, இவங்களும் பெரியவர், இது வாம்மா. அந்த பக்கத்தில் ஒன்று இது வாம்மா. கவனிக்கிறீங்களேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல டியூஷன் கொடுங்க. வேணும், நல்லா படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்க, எவ்வளோ தூரம் படிக்க வைக்க படிக்க வைங்க. ஆனால் எல்லாத்துக்கு மேலாக இதில் தேறினவர்களாய் மாற்றுங்கள். ஆமேன். இதில் ஒருத்தன் தேறினா நாம் எங்கே போனாலும் சாதிச்சிருவான். ஸ்கூலில் ஃபஸ்ட், ஸ்டேட்டில் ஃபஸ்ட், ஆனால் நீட்டில் தோற்றுச்சுன்னு சொல்லி செத்து போன எத்தனையோ முட்டாள்கள் இருக்கிறாங்க. அது படித்து ஃபஸ்ட்டு வாங்குச்சு, ஆனால் முட்டாள். வாழ்க்கையில் தேறலை, தன் வாழ்க்கையை மாய்த்து கொண்டது. அதுகளுக்கு இது தெரியாது. அவங்க சொல்கிறேன், முதலாவது நீங்கள் தேறணும். தேறணும்னா என்ன செய்யணும்? அந்த வேதவசனமே சொல்லுகிறது, படித்து தேறின. அப்போ இதை படிக்கணும். அலேலூயா. ஒரு நாள் எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க? ஒவ்வொரு தகப்பை மாறிட்டு நான் கேட்குறேன், ஒவ்வொரு தாய் மாறிட்டு நான் கேட்குறேன், நீங்கள் மொத்தம் ஒவ்வொரு நாள் எவ்வளோ அதிகாரம் படிக்கிறீங்க? எத்தனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க? எத்தனை வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்க? எல்லாம் எத்தனை வீடுகளில் போயிருந்து பேசுகிறீங்க? உண்மையில் எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். கர்த்தர் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். இப்போ உங்ககிட்ட பேசி கொண்டு இருக்கிற தேவ தூதர்கள் நம்முடைய ஆலயத்துக்குள்ளும் இந்த ஆலயத்துக்கு புறம்பு கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. படிக்கிறீங்களா? உண்மையிலே படிக்கிறீங்களா? சிலர் சொல்லலாம், எனக்கு தெரியாது, நான் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. உங்கள் பேர பிள்ளைகளில் ஒரு வாசிக்க வச்சு கேட்கலாமே. நல்லா கவனிங்க. இந்த வசனம் உங்களுக்குள்ள நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், நீங்கள் தீக்க தரிசனம் சொல்லலாம், நீங்கள் சாதிக்கலாம், உங்கள் கையை வச்சோட பேயெல்லாம் ஓடலாம். இது உங்களுக்கு உள்ளே போகலைன்னா ஒரு நாள் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். ஒரு நாள் நீங்கள் வஞ்சிக்கப்படு ஏமாற்றப்படுவீங்க, ஏமாற்றப்படுவீங்க. பிசாசும் வசமாக வந்து வெளிப்பாடுகள் கொடுத்து உங்களை விழித்திடுவான். அப்புறம் அப்போ தெரியாது உங்களுக்கு பாதிக்கும். நான் அப்படிப்பட்ட நிறைய பேரை பார்த்துருக்குறேன். கர்த்தருக்கா பயங்கரமாக செயல்பட்ட ஒரு தாயார், பயங்கரமாக அவங்க ஜோம் பண்ண அற்புதம் நடக்கும், வியாதியெல்லாம் குணம் ஆகும். தீக்க தரிசனம் சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு பைபிள் படிக்க மாட்டாங்க, பைபிள் படிக்கவே மாட்டாங்க. சொல்லுவாங்க,
எனக்கு பைபிளில் ஒன்றும் தெரியாது, எதா வசனம் சொல்கிற கேட்டு சொல்லுவேன். ஒரு நாள் வந்துச்சு, அவங்க ஜோம் பண்ணக்கூட எனக்கு முடியலை, எனக்கு சமாதானம் இல்லை, ஜோம் பண்ணுங்க கூப்பிட்டுருந்தா. அவங்க வீட்டில் போய் ஜோம் பண்ணி அவங்க தலையில் கை வைக்கிற கடந்து ஆடுறாங்க. என் கூட வந்த ஊழியக்காரன், என் கூட வளர்ந்து ஏ அவன் சொல்கிறான், பாச என்னாச்சு இவங்க அபிஷேகம் பண்ணுறாங்க, அந்நிய பாசை பேசுகிறாங்களே, இப்படி பிசாசுனால் ஆடுறாங்களே. துரத்தும் போது அந்த பிசாசு இருது, இவ தான் இவளுக்கும் வசனத்துக்கும் தான் சம்மந்தம் இல்லையே, நான் அவளை வஞ்சித்துட்டேன். வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கை. நீங்கள் நான் தேவ சமூகத்தில் நின்று பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இந்த காரியத்தை சொல்லுகிறேன். வசனம் உங்களுக்குள்ளே இல்லைண்ணா, வசனம் உங்கள் பிள்ளைக்குள்ளால் இல்லைண்ணா, நீங்கள் வஞ்சிக்கப்பட போகிறது உறுதி. யாரும் இதில் தப்பித்து போகவே முடியாது. வசனந்தான் ஒரு மனுஷனை ஜீவனுள்ளவனாக வைக்கும். வசனந்தான் உங்களுக்குள்ள அசைவை கொண்டு வரும். வசனந்தான் நம்மளை சீர்படுத்தும். வசனந்தான் நமக்கு புத்தியை சொல்லித்தரும். இந்த வசனத்தில் நான் தேறினவர்களாய் மாற வேண்டும். ஆமேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கணும், இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒரு நாள் நான் குறைஞ்சது ஒரு அதிகாரம், ரொம்ப வேணும்னு சொல்லலை, ஒரு அதிகாரமாக நான் படிப்பேன், என் பிள்ளைய ஒரு அதிகாரமாக படிக்க வைப்பேன். ஒன்று என்பது குறைவு அடிப்படை, நீங்கள் மேலே 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 படிக்கணும். ஆனால் வசனம் உங்களுக்குள்ளால் போய் அந்த வசனத்தை வாசிக்க 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 அதில் அதை தேரும். முதலாவதாக தேவனுடைய வார்த்தையில் வசனத்தில் தேரணும். ரெண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மத்தேயு 13வது அதிகாரம் 52வது வசனம் விதமாக சொல்லுகிறோம். மத்தேயு 13:52, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனோ தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்றார். முதலாவது நம்ம எதில் தேறணும்? வேத வசனத்தில் தேறணும். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளிலே காணப்படுகிற உபதேசத்தில் சேரணும். பரலோகம், பரலோகத்தை பற்றி யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, பரலோகத்தில் எத்தனை அடுக்கு இருக்கு? பரலோகத்தில் இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க? பரலோகத்தில் என்ன நடக்கு? யார் பரலோகத்துக்கு போவா? யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க? சிலரோட மைண்ட் வாய்ஸ் கேட்குறது, நீங்களும் நாங்களும் போகிறது இல்லை ஐயா, நம்ம எல்லாம் எங்கே போக போகிறோம்? பின்ன எதுக்கு நம்ம சர்ச்சைக்கு வந்தோம்? எதுக்கு இப்படி கூடி ஆராதிக்கிறோம்? கஷ்டம் வந்து இறமாட்டேங்குது, வியாதியே மாற மாட்டேங்குது, கடன் வந்து இறமாட்டேங்குது, போராட்டமும் மாற மாட்டேங்குது, கடைசியில் பரலோகமும் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன? எதுக்கு இப்படியெல்லாம் கூடணும்? யோசிக்கணும், நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏதோ வந்து போகிறதுக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் சர்ச்சைக்கெல்லாம் வராதிங்க, வேஸ்ட்டு. பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், அதுக்கு நான் ஆயத்தப்படணும். அதுக்குரிய இடம் இந்த இடம், கரங்களை தட்டி. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குரிய உபதேசங்கள் இன்னைக்கு இல்லை சபைகளில், தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வாக்குத்தத்த ஆராதனைகள் வைப்பாங்க, வேணும். வாக்குத்தத்த ஆராதனைகள் வேணும், தீர்க்க தரிசனங்கள் வேணும், வாக்குத்தத்த ஆராதனை வேணும், தீர்க்க தரிசனங்கள் வேணும், எல்லாம் நமக்கு வேணும். ஆனால் அதை காட்டிலும் மேலாய் நம்மை பக்குவப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிற உபதேசங்கள் வேணும். நான் எனக்கு நல்லா எல்லாம் பொதுவாக நான் நிறையவருடைய பிரசங்கத்தை நான் கேட்பேன். சிலருடைய பிரசங்களை அப்படியே கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுவேன். சிலருடைய பிரசங்கள் கூர்ந்து கவனிப்பு ஏதுன்னு தெரியுமா? நம்மை ஆயத்தப்படுத்துகிற, தகுதிப்படுத்துகிற பிரசங்கம் நான் கேட்பேன். மற்ற பிரசங்கள் நான் கேட்குறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லா பிரசங்கமுமே கர்த்தன் கண்ணீரை துடைப்பா, உன் பிரச்சனைகளை மாற்றுவா, உன்னுடைய பிரச்சனை எல்லாம் மாறும் 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 மாறும். நீ பரலோகத்துக்கு போக உன்னை சரி செய்யணுங்கிற பிரசங்கம் ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் போதிக்கிறார்கள். அந்த ஒரு சிலரில் நானும் ஒருவனாக இருக்கிறேன்னு ஆசைப்படுறேன். ஆமேன், அல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குரிய உபதேசங்களில் நம்ம தேறணும், பக்குவப்படணும், தேறணும். ஆண்டவரை ஏசாதிரா, பரலோக ராஜ்யத்துக்குரிய உபதேசங்கள் நான் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன், இனி வர நாட்களில் அதை விளக்கமாக சொல்கிறேன். மூணாவது நம்ம எதில் தேறணும்னா, 1 கொரிந்தியர் 14 கொலோசையர் 4வது அதிகாரம் 12வது வசனம் கொலோசையர் 4வது அதிகாரம் 12வது வசனம், எப்பாப்புறாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறா, உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாய் இவ, நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலையும்
தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்போதும் போராடுகிறான். மூணாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலையும் தேறணும். என்னை குறித்து தேவ சித்தம் என்ன? யாருக்காக தெரியுமா? உங்களை குறித்து கேட்டு பாருங்க, என்னை குறித்து தேவ சித்தம் என்ன? எனக்கு தந்திருக்காரு ஒரு ரெண்டு மூணு வானாலையில் தந்திருக்காரு. இதுகளை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? என்னைக்கு அதை யோசிக்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? நமக்கு தேவ சித்தம் எல்லாம் முக்கியமே இல்லை. நான் சில பேர் ஐயா அது தேவ சித்தம் தெரியும் உண்மைதான், ஆனாலும் நீ மோசமாக போயிட்ட, ஆனாலும் அந்த வார்த்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க நாசமாக போயிட்டாங்கன்னு அர்த்தம். தேவ சித்தம் இருக்க உண்மைதான், என்ன ஆண்ட இதற்காக தான் அழைச்ச உண்மை, ஆனாலும் நீ செத்தான்னு அர்த்தம். என் பிள்ளைய குறித்து தேவ சித்தம் இதுதான், ஆனாலும் நான் உன் பிள்ளை உருப்படாமல் போகுதுன்னு அர்த்தம். என் புருஷனை குறித்து தேவ சித்தம் இதுதான் எனக்கு தெரியுது, ஆனாலும் நாளே போச்சுன்னு அர்த்தம். ஆனாலும் எங்கிற வார்த்தை தேவ சித்தத்தில் வரவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், என்னிடத்தை சொன்னார், நான் அந்த ஆண்டவருக்காக கடைசி வரையிலும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், ஆனாலும் என் வருமானத்துக்கு வழி இல்லை, அதனால இதை செய்யணும். செத்தாவன் அதோட இல்லை, ஊழியத்தில் இல்லாமல், ஆனாலும் ஒரு தேவ பிள்ளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவன் ஊழியக்காரனாக இருக்கலாம், லீடராக இருக்கலாம், அவன் விசுவாசியாக இருக்கலாம், லோக்கலாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், தேவ சித்தம் தன் வாழ்க்கையை குறித்து தேவ சித்தம் என்ன, தன் குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, தன் பிள்ளைகளை குறித்த தேவ சித்தம் என்னங்கிறதுல தெளிவாக இருக்கணும். சபையை குறித்த தேவ சித்தம் என்னங்கிறது நான் தெளிவாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் முறுமுறுப்புகளும், அதனால தான் பரியாசம். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, அதனால் பற்றி கவலை இல்லை. இருக்கிற வரையிலும் தேவன் என்னை குறித்து என்ன எதுக்காக இங்கே கொண்டு வந்தாரோ, என்னை கொண்டு வந்து கர்த்தருக்கு நோக்கம் இருக்கிறது, என்னை இந்த இடத்துல வச்சிருக்க தேவனுக்கு ஒரு சித்தம், அதை நான் புரிஞ்சிருக்கிறேன், அதை அறிஞ்சிருக்கேன், அதை நிறைவேறுகிற வரையில நான் செய்ய தான் செய்வேன். இப்படி தான் பேசுவேன். அல்லேலூயா. என்னை குறித்த தேவ சித்தம் என்ன, என் பிள்ளைகளை குறித்த, என் மனைவியை குறித்த, என் புருஷனை குறித்த தேவ சித்தம் என்ன, ஒவ்வொருவருக்கும் தெரியும். வேதவசனம் சொல்கிறது தேவ சித்தம் என்ன என்பதில் அருகில தேறினவர்களாக இருக்கணும். ஆமென். தேவனுக்கு சித்தமானவர்களை தேவன் இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாம் இருந்தோம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றலன்னா பரலோகம் போக முடியாது. தெரியுமா, வசனத்தை அடிக்கடி வாசிக்க, வசனம் மத்தேயு 7:21 21 வசனத்தை வாசிங்க, மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆமேன். அல்லேலூயா. அது ஊழியக்காரனுக்கு அந்த நிலமண்ணா. விசுவாசிகளாக இருக்கிற உங்கள் நிலைமை என்ன புரிந்து கொள்ளுங்க. நான்காவதாக யோபுடைய புஸ்தகம் 36:4 யோபு 36:4 வாசிங்க. யோபு 36:4, மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கோ, உம்மோடு பேசுகிறவன் அறிவில் தேறினவன். நாலாவது நம்ம எதில் தேறணும்னா அறிவில் தேறணும். அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரித்துக் கொள்கிறான் என்று நீதிமொழிகள் 24:4 சொல்லுகிறது. அறிவு உள்ளவனால்தான் தேசம் சீர்படும், அறிவு உள்ளவனால்தான் குடும்பம் சீர்படும், அறிவு உள்ளவனால்தான் சபை சீர்படும், நற்சீர் உண்டாகும், அவன் ஆயுள் நீடிப்பதற்கு அறிவு வேணும். சங்கீதம் 49:20 சொல்லுகிறது, அறிவில்லாதவன் மிருகத்துக்கு சமம். அப்போ நம்ம எல்லாரும் அறிவில் தேறணும். நம்ம பிள்ளைகள் சிலர்கள் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்க, அப்படின்னா அறிவு இல்லாமல் பேசுகிறீங்க. அப்போ நம்ம அறிவில் தேறணும், கர்த்துடைய வேதத்தில் தேறணும், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசங்களில் தேறணும், தேவனுக்கு சித்தமானவர்களை தேறணும், அறிவில் தேறணும். 5வதாக தானியேல் 1:16 அப்படியே 3வது வசனம் சொல்கிறது, சகல ஞானத்திலும் தேற வேண்டும். அல்லேலூயா. சகல ஞானத்திலும் தேற வேண்டும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். ஞானமுள்ள சிறியால் தான் வீட்டை கட்ட முடியும், ஞானமுள்ளவனால் தான் சபையை நடத்த முடியும், ஞானமுள்ளவனால் தான் தேசத்தை நடத்த முடியும். ஆகவே நம்ம ஞானத்தில் தேறணும். சில ஆளுக்கு கொஞ்சம் ஞானம் வந்தாலே பிடிச்சு நிறுத்த முடியாது. அல்லேலூயா.
வானத்துக்கும் பூமிக்கும் கொதிப்பாங்க. கொஞ்சம் ஒரு ஞானம் வந்துட்டாலே போதும், அவங்களை பிடிச்சு நிறுத்த முடியாது. ஏப்பா என்ன துள்ளல், என்ன அகங்காரம். ஆனால் கொஞ்சம் ஞானத்தில் இல்லையா, நீ ஞானத்தில் தேறணும், ஞானத்தில் தேறணும் என்று ஆண்டு விரும்புகிறாரு. ஏழாவதாக ஆறாவதாக கொலோசையர் நான்காவது, மன்னிக்கவும், ஒன்று குழந்தையர் பதினாலாம் அதிகாரம், ஒன்று குழந்தையர் பதினாலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது, புத்தியிலே தேறணும். ஆமேன். எதில் தேறணும்? புத்தியிலே தேறணும். புத்தி ஒரு மனுஷனை பாதுகாக்கும் என்று நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறார். அப்போ நம்மை பாதுகாக்கிற புத்தியிலே நம்ம தேறணும். புத்தியெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் நம்ம தேறணும். அடுத்ததாக ஒன்று தீமைத்தையும் நான்காவது அதிகாரம், ஒன்று தீமைத்தையும் நான்காவது அதிகாரம் அதோடைய ஆறாவது வசனம் சொல்கிறது, நற்போதகத்திலே தேறணும். நீதி நெறி கலைகளில் நற்போதகத்திலே நாம் தேறணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து எட்டாவதாக ஒன்று நாளாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் 35-36, ஒன்று நாளாகவும் 12 அதிகாரம் 35-36 வசனங்களை சொல்லுகிறது, கலைகளிலே தேற வேண்டும். நல்ல கலைகளிலே தேறணவன் தான் சிறந்திருக்க வேண்டும். படிப்பும் ஒரு கலை தான், நம்ம எழுதுகிறது ஒரு கலை தான், படம் வரைகிறது கலை தான், பிரசங்கம் பண்ணுவது ஒரு கலை தான், மற்றவர்களுக்கு போதிப்பதும் ஒரு கலை தான், நல்ல காரியங்களை புதிய புதிய காரியங்களை கண்டுபிடி ஒரு கலை தான். நமக்கு என்ன கலை தெரியுமோ அதில் நம்ம அறவக்காடாக இருக்கக்கூடாது, அறமுட்டாளாக இருக்கக்கூடாது. நம்ம முழுமையாக தேறணும், நமக்கு தெரிந்திருக்கிறவங்கள தேறணும். நம்ம சபையில் கூட சில பிள்ளைகளை எவ்வளோ அழகாக படங்களை வரைகிறாங்க சோதரன். வீடுகளை சந்திக்க போகும்போது ஒரு அன்பு பிள்ளைத்தையும் வீட்டில் அப்படியே படம் ஃபுல்லாக வரைஞ்சி போட்டிருந்தான், என்ன அழகாக இருந்து தெரியுமா, எவ்வளோ டேலண்ட் தெரியுமா. நம்ம அந்த கலைகளில் பிள்ளைகளை வளர்த்தணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 23 வசனம் 9 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருமைப்பாட்டில் நாம் தேற வேண்டும். யோவான் 17 அதிகாரம், யோவான் 17 அதிகாரம் அதில் 23 வசனத்தை வாசிங்க. யோவான் 17 அதிகாரம் 23 வசனம், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீ எனக்கு தந்த மகிமை அவர்களுக்கு கொடுத்து ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு போதும். அல்லேலூயா. ஒருமைப்பாட்டில் தேறணும், ஐக்கியத்தில் தேறணும். நம்ம இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும். சபையார் எல்லாரும் ஐக்கியமாக இருக்கணும். நீங்கள் எல்லாரும் ஐக்கியமாக இருந்தால் தான் கர்த்தர் மகிமையான வேலை உங்களை மத்தியில் செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்கள் என்னது அந்தஸ்தில் பிரிஞ்சு, உங்கள் பேச்சு திறமையில் பிரிஞ்சு, அல்லது உங்களுடைய அந்த விருப்பங்களில் பிரிந்து நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் சாத்தான் சீக்கிரமாக உங்களை வீழ்த்தி போடுவா. இந்த சபை ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் எல்லாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி ஐக்கியமாக இருப்பதும் அதில் அதில் தேறணும். அல்லேலூயா. நம்ம 9 காரியங்களை பார்த்தோம். அப்படி தானே, ஒன்று கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம தேறணும், பரலோக ராஜ்யத்துக்குரிய உபதேசங்களில் தேறணும், தேவனுக்கு சித்தமானவர்களை தேறணும், அறிவில் தேறணும், சகல ஞானத்திலும் தேறணும், புத்தியில் தேறணும், நற்போதகத்தில் தேறணும், கலைகளில் தேறணும், ஒருமைப்பாட்டில் தேறணும். தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமாக எல்லாவற்றிலும் தேற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படி நம்மை தேறினவர்களாய் மாற்றுவது தேவனுடைய வசனம். அல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம பேசணும். பேசும்போது நம்மை தேறினவர்களாய் மாற்றும், நம்முடைய பிள்ளைகளை தேறினவர்களாய் மாற்றும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.